கலைஞர் கருணாநிதியை பற்றி அவரது மகன் மு.க. ஸ்டாலின் சொன்னது. அரசியல் போட்டியாளர்களை எதிரியாக கருதியவர் அல்ல கலைஞர் கருணாநிதி. அவர் மிகுந்த மரியாதையோடு அவர்களை அணுகவும் அவர்களிடமிருந்தே கற்கவும் கூட முயன்றிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மீது அவர் கொண்டிருந்த மரியாதை ஒரு உதாரணம். அப்போது அவர் முதல்வராக இருந்தார். என்னுடைய திருமணத்துக்காக எல்லா கட்சி தலைவர்களையும் அழைக்க விரும்பிய அவர் காமராஜரையும் சந்தித்து அழைத்தார். பெருந்தலைவர் அவசியம் என் திருமணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அச்சமயம் அவர் உடல்நலம் கொஞ்சம் குன்றி இருந்தது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் வந்து விடுவேன் என்று அவர் சொன்னதும் அவர் கஷ்டப்படாமல் திருமணத்துக்கு வர என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவையும் செய்ய முற்பட்டார் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். பெருந்தலைவர் காமராஜரின் கார் நேரடியாக திருமண மேடைக்கே வந்து விடுவது போல திட்டமிட்டார். இதற்காக முன்பு தீர்மானித்திருந்த திருமண மண்டபத்தையே மாற்றினார். திட்டமிட்டபடி பெருந்தலைவர் காமராஜர் பெரிய சிரமங்கள் இன்றி திருமணத்துக்கு வந்து சேர்ந்தார். பெருந்தலைவர் மீது மிகுந்த மரியாதை தலைவர் கலைஞருக்கு உண்டு. இந்த மரியாதை என்பது கட்சி வேறுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஆளுமைகளை போற்றும் கல்வியை கழகத்தாருக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொல்லலாம். இவ்வாறு கலைஞர் கருணாநிதியை பற்றி மு.க. ஸ்டாலின் சொன்னார்.